உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருள்வாய் குகனே. இப்பொழுது நாம் கொல்லிமலையை பற்றி பார்க்கலாம். கொல்லிமலை இது அடர்ந்த காட்டு காடு உள்ள மலையாகும். இங்கு மலைப்பாதை பாம்பு போல் மலைந்து மலைந்து காணப்படும். இதில் ஏறி சென்று அந்த மலையை பார்ப்பதே ஒரு பெரிய சாதனையாக உள்ளது. இதை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இது தமிழ்நாட்டில் மத்தியில் உள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு தெற்கு பகுதியாகும். இது சேலத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து செல்லலாம். நாமக்கல் திருச்சி மதுரை மற்ற எல்லா இடங்களிலிருந்தும் பஸ் வசதி உள்ளது. நாங்கள் எங்களுக்கு ஒரு தனி வாகனம் அமைத்து கொண்டு நாங்கள் சென்றோம். மலையடி செம்மேடு என்னும் இடத்தில் மலையடிவாரம் தொடங்குகிறது. அங்கிருந்து அந்த பாதைகள் மிக பயங்கரமாக இருந்தது. நாங்கள் இருந்தும் நாங்கள் அதை அனுபவித்தே சென்றோம். சுற்றுப்புறங்களில் மலைகளின் அழகும் அதற்கு ஏற்றால் போல அங்கு வீசி காற்றும் மிகவும் ரம்மியமாக இருந்தது. நாங்கள் மலை உச்சியை அடைந்தோம். மலை உச்சியில் அறப்பள்ளீஸ்வரர் என்ற கோயில் இருக்கிறது. அந்த கோயில் 1 அல்லது 2 நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த சோழர் காலத்து கல்வெட்டுகள் இருந்தன. அது ஐயாறு என்னும் ஆற்றின் கரையில் இருந்தது அந்த கோயில். நாங்கள் உள்ளே சென்று அங்கிருந்து அறப்பள்ளீஸ்வரரை தரிசனம் செய்தோம். மிகுந்த அகண்ட பிரகாரம் உள்ள அந்த கோயில் மிகவும் இயற்கை சூழ்நிலையில் மன அமைதியை தந்தது. அங்கிருந்து அந்த அம்பாளையும் தரிசனம் செய்தோம். அந்த கோயிலில் இருந்தே பார்க்கும் போதே பக்கத்தில் ஒரு அருவி, அந்த அருவியின் பேர் ஆகாய கங்கை. அந்த நீர் வீழ்ச்சி தெரிந்தது. ரொம்பவும் ரம்யமாக இருந்தது. நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு நம் அந்த அருவியில் குதிக்கலாம் என்று நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் அங்கிருந்து 1000 படிகள் தாண்டி கீழே செல்ல வேண்டும். அந்த அருவிக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்று திரும்பி வருவதும் மிகவும் ஒரு சிரமமான காரியம். இருந்தாலும் பரவாயில்லை, போய் பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இதற்குள் அந்த அருவியில் குளிப்பதற்காக நிறைய பேர்கள் சென்று வயதானவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதை பார்த்துக் கொண்டிருந்தோம். அதை பின் இங்கு ஒரு முருகன் கோயில் உள்ளது. அந்த முருகன் கோயிலில் முருகன் வேடுவ வடிவில் உள்ளார். அதனால் இந்த மலைக்கு பெயர் வேடுவமலை. இதை தவிர இங்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கிறது. அந்த அம்மனுக்கு 8 கை அம்மன் என்று பெயர். இந்த 8 கை அம்மன் இங்கு வரும் தீய நோக்கத்துடன் வரும் மக்களை தண்டிப்பதற்காகவும் இரவு நேரங்களில் இவள் இந்த அம்மன் இந்த மலையை சுற்றி காவல் காப்பதாகவும் கூறப்படுகிறது. எனினும் நாங்கள் அந்த கோயிலுக்கு செல்ல நினைக்கும் போது எங்களுக்கு சற்று பயமாகவே இருந்தது. மற்றபடி வேற எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை. நாங்கள் போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தோம். இது பக்கத்தில் மாசிலா என்ற ஒரு அருவி இருக்கிறது. இங்கு தென்மேற்கு பருவ காற்று காலங்களில் அதிக மழை பெய்வதால் அருவிகளில் நீர் ஓடி நதியை போல தண்ணீர் அருவியிலிருந்து ஆற்று பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை தவிர இங்கு சித்தர்கள் குகை அதிகமாக உள்ளது. சித்தர்களில் 15 சித்தர்களும் இங்கு இருப்பதாகவும் இருந்ததாகவும் இங்கு இருந்து தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சித்தர்கள் யார் கண்டுக்கும் தெரியாமல் இருப்பார்கள். அவர்கள் மூலிகையை, இங்கு ஏதோ ஒரு மூலிகை இருக்கிறது என்றும் அந்த மூலிகையை உண்டவர்கள் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் இங்கு வரும் மக்களுக்கு வழிகாட்டியாக சித்தர்கள் மனித ரூபில் மனித வடிவத்திலும் மற்றும் நாய்கள் அங்கு இருக்கும் பறவைகளாகவும் வந்து வழிகாட்டுவதாக சொல்கிறார்கள். இது ஒரு மிருகட்டம். இந்த மலையின் முக்கிய விசேஷம் என்னென்றால் இது மூலிகை. இங்கு ரசவாதம் செய்யும் மூலிகை இருப்பதாக சித்தர்கள் இதை பரீட்சித்து பார்த்திருக்கிறார்கள். அதனால் இந்த மூலிகைக்காகவே நிறைய பேர்கள் தீய நோக்கத்துடன் இந்த மலையை அணுகுகிறார்கள். ஆனால் அவர்கள் தீய நோக்கத்துடன் வருபவர்கள் இந்த மலைக்கு ஏறுவதில்லை என்றும் அவர்கள் ஏதோ ஒரு சக்தியினால் தடுக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. இதை தவிர இங்கு இப்பொழுது தற்போது மக்களுக்கு வசதியாக இருக்க உல்லாச ஹோட்டல்கள், அதாவது 3-ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கின்றன. தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. நல்ல உணவுகளை சமைத்து இயற்கை சூழ்நிலையில் விளைந்த காய்கறிகளை வைத்து உணவுகள் சமைத்து அந்த உணவு நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்ட. பிள்ளைகள் விளையாடுவதற்கு நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கு உள்ளன. இங்கு வாசலூர்பட்டி என்னும்
இடத்தில் ஒரு படகுத்துறை தமிழ்நாடு சுற்றுலாத்துறையினரால் மேம்பட்டு வருகிறது. இதற்கு பக்கத்தில் சில வியூ பாயிண்ட்ஸ்கள் இருக்கின்றன. மற்றபடி இங்கு குகைகள் அதிகம் உள்ளதால் ஒரு தெய்வீக நிலை நிலவுகிறது இந்த மலையில். மற்றபடி இதை தவிர இங்கு காட்டுவாசிகள் மலைவாசிகள் இங்கு அதிகம். அவர்களுக்கென்று ஒரு பழங்குடியினர் சந்தை இருக்கிறது. அவர்கள் தாம் விளைவித்த பொருட்களை இந்த சந்தையில் கொண்டு விற்கிறார்கள். இதை தவிர அடிவாரத்திலிருந்து வரும் பழங்களையும் கிழங்குகளையும் தேன் முதலியவற்றை இவர்கள் விற்கிறார். இங்கு மிளகு சீரகம் மற்றும் ஏலக்காய் லவங்கம் முதலிய பொருட்கள் இங்கு விளைகின்றன. இதை விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். இங்கு இருக்கிற காட்டில் பன்றி நரி நாய் மற்றும் உடும்பை கீரிப்பிள்ளை ஆகியவை இருக்கின்றன. பாம்புகள் அதிகம் உள்ளன, அதுவும் விஷப்பாம்புகள் அதிகம் உள்ளன. பருந்துகளும் இங்கு சிரிக்கும் பறவைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் எந்த சிரிக்கும் பறவையும் பார்க்கவில்லை, ஆனால் இந்த பறவைகள் இங்கு வரும் மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக அமைகின்றன என்றும் கூறுகிறார்கள். இதை தவிர இங்கு பயிர்த்தொழிலும் நடக்கிறது. சில காடுகளை அழித்து மக்களின் வாழ்வாதாரத்திற்காக பயிர்த்தொழில்கள் செய்யப்படுகின்றன. பயிர்த்தொழில்களுடன் அரிசி நெல் விளைச்சலுடன் இங்கே தினை வகைகளும் மற்றும் மலைவாழை அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் பலாப்பழம் ஆகியவை மிக சுவையுள்ளதாக இருக்கின்றன இங்கு. இதை தவிர மலைச்சரிவுகளில் காபி செடியும் பயிரிடப்படுகின்றன. இந்த விளைபொருட்கள் இவர்கள் இந்த பயிர் செய்யப்படும் பொருட்களை இவர்கள் இங்கே விலைக்கு விற்கிறார்கள். மிகவும் நல்ல விலையில் கிடைக்கின்றன. நல்ல தரமான பொருட்கள் நல்ல விலையில் கிடைக்கின்றன. மற்றும் இங்கு இருக்கிற காடுகளில் அடர்ந்த காடுகளில் மக்கள் செல்வதற்கு பயப்படுகின்றனர். இங்கு குகைகள் அதிகம் உள்ளன. குகைகளில் சித்தர்கள் இங்கு பூஜை செய்வதாக தவம் செய்வதாக நம்பப்படுகிறது. ஆனால் யாரும் குகைக்கு அடிக்கடி சென்று அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும், தொந்தரவு செய்தால் அவர்கள் கோபமடைந்து சாபம் விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதை தவிர இங்கு கோராக்கர் சித்தருடைய குகை இங்கு உள்ளதாக சொல்கிறார்கள். அதாவது இவர் கோராக்கர் சித்தர் என்பவர் தம்முடைய நண்பரான பிரம்ம முனிவருடன் சேர்ந்து இருவரும் ஒரு யாகம் செய்ததாகவும், அந்த யாகத்தில் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் தாமே சிருஷ்டியை செய்து மனிதர்களை உயிர்களை உற்பத்தி செய்து இந்த உலகில் விட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு யாகம் செய்தனர், தவம் செய்தனர். ஆனால் இது இயற்கைக்கு புறம்பமான விஷயமானதால் அவர்களில் இருந்த அருள் மாயை என்னும் அவர்களுக்கு இருந்த மருள் மாயை இரண்டும் அந்த யாக குண்டத்தில் விழுந்து இரண்டு பெண்களாக வெளிவந்ததாகவும், அந்த பெண்களை வருண பகவானும் அக்னி பகவானும் மனமுடிக்க விரும்பியதாகவும், இதனால் கோபமடைந்த இந்த சித்தர்கள் அவர்களை சபித்ததாகவும், ஒரு பெண் புகையலை மூலிகையாகவும் அடுத்த பெண் கஞ்சா மூலிகையாகவும் மாறியதாக கூறப்படுகிறது. இந்த மூலிகை செடிகள் மருந்து தயாரிப்பதற்கு உபயோகிக்கப்படுகின்றன. அப்பொழுது ஒரு சன்னியாசி ஒரு சித்தர் அவர்கள் முன் தோன்றி, நீங்கள் செய்த தவம் சரியானதாக இருந்தாலும் அதன் நோக்கம் சரியாக இல்லை, அதனால் உங்களுடைய தவத்தின் பலனை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஆகவே உங்களுடைய நீங்கள் எதற்காக தவம் செய்தீர்களோ அது நிறைவேறப் போவதில்லை. ஆனாலும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்காக உங்களுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்றும், இந்த புகையிலை செடி காயகல்பமாகவும் கஞ்சா செடி சிவமூலிகையாகவும் அழைக்கப்படும் என்று கூறி மறைந்தார். அன்றிலிருந்து இங்கு மக்கள் அதிகம் வந்து இந்த செடிகளையும் மூலிகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்ட. நாம் இந்த புராண காலங்களுக்கு செல்லலாம்.
சங்க காலங்களிலும் புறநான நூற்று பாடல்களிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்களிலும் இந்த மலையை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மலை கடை ஏழு வள்ளல்களில் ஒருவரான ஓரி என்பவரால் ஆளப்பட்டு வந்தது. கடையேழு வள்ளல்கள் யார் அவர்கள்? பேகன், பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான் மற்றும் நல்லியாவார்கள். இவர்களில் ஒருவரான ஓரி இந்த மலையையும் இதை சுற்றியுடைய பகுதிகளையும் இடங்களையும் ஆண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இவர் அர்ஜுனனை போல வில்வித்தையில் சிறந்தவர். இவர் ஒரே அங்கு ஒரு ஓவியம், ஒரு குகையின் பாறையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அதில் இந்த மன்னன் வல்வேல் ஓரி ஒரே அம்பில் ஒரு யானை, புலி, மான், பன்றி, உடும்பு ஆகியவற்றை வீழ்த்திருக்கிறான். இப்படி ஐந்து மிருகங்களை ஒரே வில்லில் வீழ்த்திய அந்த சித்திரம் ஓவியமானது அங்கு ஒரு பாறையில் வரையப்பட்டிருந்தது. இவன் இவ்வாறு இருந்ததனால் இந்த நாட்டு மக்கள் இவனை மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வந்தார்கள் என்றும், இந்த மன்னனுடைய நினைவு நாளை ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூலை 30-31 நாட்களில் இந்த ஊரில் கொண்டாடப்படுகிறார்கள். இதை